வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர். ஷாப்பிங் எக்ஸ்போ போட்டிருக்காங்க, நம்ம இப்போ வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இது என்ன ஸ்டால், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் அங்கே வேலூர் தான், பரமதி வேலூர் தான். பார்லர் பியூட்டி பார்லர் வச்சுருக்கோம், நேம் வந்து கிளாம் க்ளோ. ஓகே, லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? பரமதி வேலூர் சிவா தேட்டர் நியர்பை ஹெச்டிஎஃப்சி பேங்க் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அப்ஸ்டேர்ஸ். ஓகே, இங்கே என்ன ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஷுர் சார், இங்கே வந்து நாங்கள் ஹோம்மேட் ஹெர்பல் சோப்ஸ், எல்லா வெரைட்டி சோப்ஸும் வச்சுருக்கோம். குப்பைமேனி சோப்பு, கோரைக்கிழங்கு சோப்பு, அலோவேரா சோப்பு, கத்தாழை சோப்பு, எல்லாமே இருக்குது. எல்லா வெரைட்டியுமே இருக்குது, எல்லாமே ஹோம்மேட் பியூர் ஹெர்பல். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் எதுவுமே வராது, ஏன்னா இது பேஸ் வந்து சோப் பேஸ் வந்து பியூர் கோகோனட் ஆயில், அதை பேஸ் பண்ணி ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே கெமிக்கல் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் எல்லாமே பியூர் நேச்சுரல். அதே இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இது என்ன, இது எதற்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? இது வந்து பியூர் ஹெர்பல் ஹேர் ஆயில் சார், ஃபார் ஹேர் ஃபாலில் ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்கவங்களுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு டேண்ட்ரஃப் சொல்யூஷன் இருக்கவங்களுக்கு, எல்லாத்துக்குமே 16 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தயாரிச்சிருக்கோம். எல்லாமே பியூர் ஹெர்பல் தான். செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. ஹேர் ஃபாலுக்கு மட்டும்தானா அல்லது முடி கருகருன்னு வளருது? கருகருன்னு வளர்றதுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபாலுக்கு, டேண்ட்ரஃப் சொல்யூஷன், எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். ஒரே சொல்யூஷன், எல்லாமே மூலிகை தான். 16 இன்க்ரீடியன்ஸ் வச்சு, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தயாரிச்சிருக்கோம், ஹோம்மேடாக தயாரிச்சிருக்கோம் இந்த இது. அதே மாதிரி ஹோம்மேட் சோப்பு, நிறைய வெரைட்டி சோப்பு இருக்குது. இது வந்து பொட்டேட்டோன் டொமேட்டோ சோப்பு, இது வந்து நல்லா கலர் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இது வந்து ஆல் ஹெர்ப்ஸ், எல்லா ஹெர்ப்ஸும் போட்டு தயாரிச்சிருக்கோம். அந்த மாதிரி கடலை மாவு, முல்தானி மெட்டி, அலோவேரா சோப்பு, இந்த மாதிரி என்ன துளசி, எல்லா சோப்புமே இங்கே இருக்குது, எல்லாமே பியூர் ஹெர்பல். இது கெமிக்கல் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல், வந்து எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த சிகப்பு கலரோ மஞ்சள் கலரோ அந்த மாதிரி எந்த ஃப்ராக்ரன்ஸ் கெமிக்கல் எதுவுமே கலக்கலை. எல்லாமே பேஸ் வந்து பியூர் கோகோனட் ஆயில் தான், அதை பேஸ் பண்ணி தயாரிச்சுக்கோ. ஸோ ஸ்மெல் இருக்காது, பியூர் ஹெர்பல் தான் எல்லாமே, பட் ரிசல்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான், எந்த கெமிக்கலும் கலக்கலைன்றீங்க இல்லைங்களா? எதுலேயுமே கெமிக்கல் கிடையாது, பியூர் ஹெர்பல் தான். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்து ரிவ்யூ சூப்பராக இருந்து சொல்லியிருக்காங்க. சென்னை பெங்களூர் அந்த மாதிரி வாங்கின செட்டு தான் இது, எல்லாமே ரெண்டுக்கும் போயிடும், எல்லாமே குவாலிட்டியான செட்டு இது. இது மட்டும் தான் இருக்கா, ஸ்டட் எல்லாம் இருக்குங்களா? ஸ்டட் எல்லாமே இருக்கு, ஸ்டட், இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே சேல் பண்றோம். ஓகே, எல்லாமே வச்சிருக்கீங்க. ப்ளஸ் வந்து லாரியல், மேட்ரிக்ஸ், எல்லா பிராண்டட் ஷாம்பு, கண்டிஷனர், மாய்ஸ்சரைசர், சீரம் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். மாய்ஸ்சரைசிங் க்ரீம்லாம் இருக்குது. ஸ்கின் கேருக்கு ஏதாவது இருக்கா? கேர், ஹேர் கேர் எல்லாமே இருக்குது சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இது இந்த ஸ்கின், இதை இதை பற்றி சொல்ல முடியுங்களா? இது வந்து ஃபேஸ் வாஷு, லோட்டஸ் ஹெர்பல் ஃபேஸ் வாஷு. இது நார்மல் ஃபேஸ் வாஷ் தான். இது இல்லாமல் இன்னும் பிராண்டட் வந்து ப்ளம்மு, நியூட்ரிஜென்னா, எம் கேஃபின், எல்லா ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசர், சீரம், டோனர் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே, எனக்கு அந்த இதை பற்றி அதிகம் தெரியாது. சிலர்லாம் அந்த ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கா? அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் வந்து இப்போ நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம அது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஷீட் மாஸ்க் போடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் வந்து அது போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க யூஸ்வலாக பண்ணுற மேக்கப் பண்ணாங்கன்னா அந்த டைமுக்கு நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக இருக்கும், அதுக்காக போடுவாங்க. இன்ஸ்டன்ட் பேங்கிள்ஸ்லாம் கூட இருக்க மாட்டேங்குது. ஆ, பேங்கிள்ஸ் எல்லாம், இதெல்லாமே ரோஸ் கோல்ட் ஸ்டோன் பேங்கிள்ஸ் சார், எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியானது தான், நல்ல கேரண்டியும் இருக்குது, நல்ல லாங் லைஃப் வரும். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, உங்களுடைய ஷோரூமுக்கு நாங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணுறோம். சர்வீஸ் எல்லாமே சூப்பராக, குவாலிட்டியாக, நம்பர் ஒன் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நான் படிச்சது எல்லாமே சென்னையில் தான், பட் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பார்லர் இல்லை, அது ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் சென்னையில் படிச்சிங்களா அங்கேயே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, எனக்கு நம்ம ஊரில் எங்கே இல்லையோ அங்கே நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஓப்பன் பண்ணி அங்கே நம்ம சக்சீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊரில் ஓப்பன் பண்ணேன் சார். ரொம்ப செலவு பண்ணி நல்ல சூப்பராக பார்த்து பார்த்து கிராண்டாக நல்லா ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக, கண்டிப்பாக பரவாயில்ல. நீங்கள் அங்கே படிச்சுட்டு உங்களுடைய நாலேஜெலாம் கொண்டாந்து நம்ம சொந்த ஊர்லேயே பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஏன்னா இப்போ சென்னைங்கும் போது அங்கே நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், அங்கே நிறைய பார்லர் இருக்கும். ஓகே, நம்ம ஊரில் இல்லைங்கும் போது அதை நம்ம வெளியே கற்றுட்டு வந்து நம்ம ஊரில் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் நல்ல ப்ரைஸில், அதாவது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஊர்லேயே ஓப்பன் பண்ணோம் சார். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொன்னதுக்கு நன்றி. ட்ரெடிஷ்னலாக ஒரு நல்ல ஒரு
ஷாப் வச்சு வச்சுருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார்.